ஹை டூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்பத்தூர்லேருந்துங்க கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைஸர் தமிழ்நாடோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான முக்கியமான இன்புட்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டுருக்கிறேன் இந்த வீடியோவை முதன் முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே பில் பட்டன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நிறைய பேர் அப்டேட் கொடுக்குறாங்க நீ என்னப்பா அப்படின்னா அந்த ஜென்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு எவால்வேட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இதெல்லாம் பேசிட்டிக்கே நீ யார் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் லேர்னிங் அக்கடமிக் ரிசர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் என்ஜினியரிங் காலேஜ் லாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே பிஇ எம்இ பிஹெஸ்டி பிடிஎஃப் இன் அமெரிக்கா கொஞ்சம் ஃபாரினிலலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லபடியான ஒரு காலேஜை நம்மளால் வந்து சுட்டி காட்ட முடியும் நல்ல பிரான்ச்சை சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிற முயற்சி தான் எட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏற்கனவே நம்மளை பார்த்து பெனிஃபிட்டான பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய வீடியோஸ் உடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் வீடியோக்குள்ளே போகிறேன் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஃபில் சாய்ஸஸ் இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப முன்புறமாக இருக்கீங்க ஒரு ஹோம் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எப்படி சாய்ஸ் போடலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன மாதிரி போட்டால் நமக்கு நினச்ச காலேஜ் கிடைக்கும் குறிப்பாக நினச்ச ப்ரான்ச் கிடைக்கும் என்னுடைய கட் ஆஃப் என்ன என்னுடைய ரேங்கிங் என்ன ஜென்ரல் ரேங்கை நான் பார்க்குறதா இல்லை கம்யூனிட்டி ரேங்க்கை பார்க்குறதா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது நல்ல காலேஜில் வந்து மெக்கானிக்கல்லாம் படிக்கலான்னு சொல்கிறாங்களே அப்படி பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கான லைஃபை நீங்கள் இப்போ செட்டில் பண்ண போகிறீங்க இந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஒரு சின்ன முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய நாற்பது வருஷம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஓட்டம் போராட்டமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கணும் அதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன இம்புட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறேன் டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த டிஎன்ஏ டுவெண்ட்டி ஃபோர் ஹவு டு ஃபில் சாய்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேங்க எப்படி சாய்ஸ் ஃபில் செய்வது பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் என்ன அப்படின்னு கூட எடுத்துக்க நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ பி சி அப்படின்னு ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் நீங்களும் இப்படி தான் பண்ணணும் ஒரு மூணு பார்ட் எடுத்துக்கோங்க இந்த ஏ பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ கடவுள் பார்த்து நம்ம கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரேங்க்கில் இருக்கீங்க சிஇஜி கேம்பஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க போன வருஷத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது கிடைக்காத மாதிரியும் இருக்குது நான் என்ன சார் பண்ணுறது கூடிய அந்த டைலமாக கடவுள் பார்த்து அதை நல்லது பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஏ கேட்டகரி அப்படிங்கிற காலேஜஸ் அது பி அப்படிங்கிற கேட்டகரி காலேஜ் என்ன அப்படின்னா கன் ஷாட்டு அட் போட்டால் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் போன வருஷம் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நிறைய ஏறுதுங்கிறாங்க இறங்குங்கிறாங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்கின்றோம் நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் நான் எய்ம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எய்ம் ஷியூர் ஷார்ட்டாக கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் பி கேட்டகரின்னு வச்சுக்கோங்க ரைட் சி எனக்கு வந்து ஒரு வேலை இந்த பியில் தவறிட்டால் தவறுறதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் நம்ம வீட்டை பூட்டிட்டு மறுபடியும் பூட்டை இழுத்து பார்க்குறது இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு வேலை ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இந்த சி இந்த சி அப்படிங்கிறது என்னென்னா கன்ஃபார்ம்டுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வழியே இல்லை கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு அப்படிங்கிற காலேஜஸ் ஸோ ஏபிசிக்குன்னா வித்தியாசம் புரிஞ்சுங்க கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கணும் அதே மேதாவித்தனமாக எனக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்ம பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பத்து காலேஜை போடுறது ஒரு இருபது சாய்ஸை போடுறது ஒரு முப்பது சாய்ஸை போடுறது அப்படிங்கிற மாதிரி லிமிட்டட் சாய்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுக்க வேண்டிய நீங்கள் தேவையில்லாமல் செகண்ட் ரவுண்டுக்கு வர வேண்டியிருக்கும் ஒருவேளை செகண்ட் ரவுண்டை தப்பு பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வர வேண்டியிருக்கும் அப்புறம் மூணு ரவுண்டே கிடைக்காம சப்ளிமெண்ட்ரிக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும் இதை நான் எச்சரிக்கிறேன் நிறைய தர எத்தனையோ வருஷம் எவ்வளோ பெரிய மேதாவிகளாக இருந்தாலும் ஒன் நைன்ட்டி கட் ஆஃப் எடுத்தவங்க ஒன் நைன்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் எடுத்தவங்க அதிகபட்ச கட் ஆஃப் எடுத்துகிட்டு செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்டையும் ஸ்கிப் பண்ணி நல்ல காலேஜை விட்டுட்டு சாதாரணமான காலேஜில் படித்த குழந்தைங்க எத்தனையோ பேரை என்னோடய சர்வீஸில் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக வைக்கிறேன் இந்த மூணு பாட்டை நீங்கள் காலேஜை பிரிச்சுக்குங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன் இப்போ நான் ஏ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரேங்கிங் ஏதோ ஒரு ரேங்கிங் எடுத்துங்க உங்கள் ரேங்கிங் எடுத்துங்க இப்போ உங்கள் ரேங்கிங் வந்து ஒரு பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் அசியூம் தட் இல்லை வந்து ஒரு பத்தாயிரமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஐயாயிரமாக இருக்கலாம் எது வேணால் வைங்க உங்கள் ரேங்க் இந்த ரேங்க்குக்கு எனக்கு சிஇஜி போட்டால் கிடைக்காதுன்னு தெரியுது ஆனாலும் சிஇஜி கேம்பஸ் வைக்கலாமா சார் வைக்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் போறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம் செகண்ட் ரவுண்டுக்கு போகிற அடுத்தது எம்ஐடி வைக்கலாமா சார் கட்டாயம் வைக்கலாம் பிஎஸ்டி வைக்கலாமா சார் வைக்கலாம் சிஐடி வைக்கலாமா வைக்கலாம் பிஎஸ்டி ஐ வைக்கலாமா வைக்கலாம் ஜிசிடி வைக்கலாமா வைக்கலாம் டிசி தமிழ்நாடு சாரி தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை இருக்கிற காலேஜ் வைக்கலாமா வைக்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ் சோ இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் வைக்கலாம் யாருக்கு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரவுண்ட்ல கூப்பிட்டுருக்காங்க போகிறீங்க நீங்கள்லாம் இவங்கெல்லாம் கிடைக்காம கிடைக்காதுனா கூட இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுனால நமக்கு ஒரு தப்பும் கிடையாது நடக்கப்படுறது தாராளமாக ஃபில் பண்ணிக்கங்க இதில் கட் ஆஃப் குறைய குறையே இருக்கக்கூடிய சாதாரண ஒன் எயிட்டி ஃபைக்கு கீழே வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிரான்ச்சு அதாவது பிரைமரி பிரான்ச் அல்லது செகண்டரி பிரான்ச்சுன்னு பிரிச்சுக்கலாம் இல்லை சர்ப்ரூட் பிரான்ஞ்சஸ் நான் சர்டுட் பிரான்சஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இந்த ட்ரெண்டிங் அல்லாத அதாவது ஒரு மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செகண்டரி பிரான்ச் சொல்லக்கூடிய பிரான்ஞ்சஸை இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்க ப்ரிஃபரபுளாக போட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணும் நிறைய ஃபில் பண்ணும் இதுதான் வந்து எனக்கு கிடைக்காது கிடைச்சா கடவுள் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்குங்கிற காலேஜை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிறீங்க ரைட் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கன்னாக எனக்கு கிடைக்கும் என்னுடைய கட் ஆஃபுக்கு நான் பார்த்தேன் போனதில் எனக்கு எஸ்எஸ்என் கிடைக்கிற மாதிரி இருக்குது சிஐடி கிடைக்கிற மாதிரி இருக்குது சபிதா கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆர்எம் கே சென்ட் ஜோசப் கிடைக்கிற மாதிரி இருக்குது இல்லை கேசிடி இது வந்து கோயம்புத்தூர் சோனு கொஞ்சம் கோயம்புத்தூர் சென்னை ரெண்டு சோனும் பிரிச்சு மாதிரி சும்மா கொடுத்துருக்க ஒரு ஐடியாவுக்காக கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் படிக்கணும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் சீரில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் சென்னை சைடில் படிக்கணும்னு நினைக்கிறோம் சென்னை ப்ரிஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஊரிலேயே படிக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் ஊரில் ப்ரிஃபர் பண்ணிக்கிங்க இப்போ கேசிடி கிடைக்கும் அல்லது வந்து கிருஷ்ணா காலேஜ் கிடைக்கும் ஈஸ்வர் கிடைக்கும் இல்லை சாய்ராம் கிடைக்கும் கேபிஆர் கிடைக்கும் இல்லை எஸ்ஆர் ராமகிருஷ்ணா கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பி கேட்டகரி எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது பி கேட்டகரி இதில் பி கேட்டகரியில் வைக்கணும் ரைட் அடுத்தது என்ன பண்ணுறோம் ஓகே இங்கே கண்டிப்பாக கிடச்சிரும் ஓகே ஒரு வேளை ஏதாவது திடீர்னு ஏதாவது மாற்றம் நடந்து ஐயோ ஐயோ நம்ம போட்டது கிடைக்காம போய் நம்ம கம்மியான சாய்ஸ் போட்டுட்டு இதில் கண்டிப்பாக கிடைக்க நினச்சி கம்மியான சாய்ஸை போட்டு விட்டுட்டு ஒரு வேளை மிஸ் ஆயிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமாவில் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டை பூட்டிகிட்டு இழுத்து பார்க்குற மாதிரி ஒரு நம்பிக்கை இன்மை இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த சி கேட்டகரிங்கிற கேட்டகரிக்கு மூவ் ஆகணும் மூவ் ஆகிட்டு இதெல்லாம் கன்று டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கொடுத்து எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கு வேணால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது போது பனாரியம்மன் கொங்கு கற்பகம் பிஎஸ்பி கேஎஸ்ஆர் ஜேபிஆரு ஜேஎன்என்னு பனிமலர் ஈஸ்வரி சென்னை காலேஜஸ் அண்ட் கோயம்புத்தூர் காலேஜஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் தாராளமாக போடணும் அப்போ உங்கள் சாய்ஸஸில் எப்படி இருக்குன்னா இந்த மூணு விஷயம் இருக்கணும் எனக்கு கிடச்சா கிடைக்கட்டும் ஒரு ஆசை போட்டு பார்க்குறேன் நல்ல காலேஜாக இருக்குது இன்னொன்று கண்டிப்பாக கிடச்சிரும் ஓகே அப்படிங்கிற காலேஜ் இன்னொன்று ஒரு வேலை மிஸ் ஆகிட்டா அப்படிங்கிற காலேஜஸ் ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக உங்கள் சாய்ஸஸில் போட்டுக்குங்க சார் எவ்வளோ சார் சாய்ஸ் கொடுக்கறது எவ்வளோ வேணால் கொடுங்க நான் நிறைய ரெக்கமண்ட் நான் என்ன ரெக்கமண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறவங்களா இருந்தாலும் மேதாவித்தனமாக கம்மியாக போடாமல் ஒரு நூறு சாய்ஸ் அது கட்டாயமாக கொடுங்க அட்லீஸ்ட் நூற்றி ஐம்பது கொடுங்க அதிகபட்சம் ஐநூறு சாய்ஸ் ஆச்சு கொடுங்க என்னுடைய ஃபைனல் ரெக்கமெண்டேஷனாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க ஐநூறு சாய்ஸாக சார் ஒன்றும் இல்லை செலக்ட் பண்ண போகிறீங்க டிக் பண்ண போகிறீங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த காலேஜை பார்க்கும்போது காலேஜோட பேரை மட்டும் பார்க்கக்கூடாது காலேஜோட கோடை பார்க்கணும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் காலேஜோட கோடு கோடு இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க ஏன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே காலேஜ் பேர் மாதிரி இருக்கும் வெவ்வேறு காலேஜாக போகிறதும் தப்பு பண்ணிடுவாங்க இதுவும் அஞ்சாறு வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் கவுன்சிலிங் ஆன்லைன் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த தப்பு வருஷ வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ காலேஜோட பேரை பார்த்து அவசரப்பட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற காலேஜ் இல்லாமல் அதே பேரில் இருக்கிற வேறு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும் அப்போது கட்டாயமாக அந்த மாதிரி காலேஜோட பேரை பார்த்து டக்குன்னு டிக் பண்ணிடக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ சென்ட் ஜோசஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்பாசஃபி எஸ் இருக்கிற காலேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக மேலே ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இப்போ இதே சென்ட் ஜோசப்பில் வேறு பேரில் வேறு காலேஜ் எங்கே வேணா இருக்கலாம் சென்ட் ஜோசப் அப்படின்னு அடிச்சு டிக் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிடுவீங்க இப்போ சிஐடி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பழைய காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இப்போ அதே நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிஐஇடின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த சிஐடி அதுவும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கும் பட் கோயமுத்தூர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு பேர் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றி இந்த காலேஜ் நினச்சிட்டு அந்த காலேஜை எடுத்து எத்தனையோ பேர் ஏமாந்துருக்கிறாங்க இந்த தப்ப பண்ணாதீங்க ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நீங்கள் ஒன்று கேள்வி கேட்குறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்லாம் சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இதுக்கு பக்காவாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த அனாலிசிஸுங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட் சும்மா பேப்பர் படிச்சுட்டு வந்த விஷயம் இல்லை நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்ட்டு ஐஐடியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்டை லேர்ன்டு ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு சீனியர் என்னுடைய இன்ஸ்பைரர்ஸ் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க இன்றைக்கி ஹெச்ஆராக ஒரு கம்பெனியில் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்ராடில் இருக்கக்கூடிய மகசீன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது எக்கானமி எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி எடுத்துருக்குறோம் அது எடுத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் இசிஇ இனி ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ட்ரிப்புள்இ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது சிஎஸ்சி கட்டாயமாக தேவை யாராலையும் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அதுக்காக சிஎஸ்சி சிஎஸ்சி பிரான்ச் தான் படிக்கணுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் படிச்சுக்குங்க ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இல்லாமல் இனி வந்து இன்ஜினியரிங் பண்ண முடியாது அது எந்த ஃபீல்டாக இருந்தாங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது அது ஒரு ஃபண்டமெண்டலாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் விருப்பம் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இஎன்ஐ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கெமிக்கல் சிவில் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மச் மோர் ஒரு வேளை உங்களுக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் டாக்டராக தான் ஆகணும்னு நினச்சேன் தெரியாமல் மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா டெக்னாலஜி கெமிக்கல் பயோ அண்ட் கெமிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் பேஸ்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸையும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்பொழுது ஹை ரிஸ்க் ஹை கெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்க்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை கிரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு சூப்பராக வந்துவிட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வரலாம் ஸோ இதெல்லாம் ஒரு டாப் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இன்னமும் இந்த பிரான்ச்சை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த காலேஜில் எப்படி சார் போடலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குதா எஸ் கண்டிப்பா வரும் உங்களுடைய டவுட் எல்லா டவுட்டுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் பதில் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இன்னும் அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் பேசணும் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்